இப்போ யாராவது ஒரு வாலண்டியர் இங்கே வர முடியுமா? யாராவது ஒரு வாலண்டியர். என்னாச்சு, யார் போகிறதுங்கிறதுல யாராவது ஒரு வாலண்டியர் சார். வாங்கம்மா, மேலே வாங்க. உங்கள் பேர் என்ன? அஸ்வர்ணிகாவுக்கு எல்லாரும் நல்லா சேர்ந்து ஒரு கைதை தட்டுங்க. இல்லை 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 இல்லை, புக்கு வேணாம். இப்போ யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு 100 ரூபா ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினச்சேன். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாய்ப்பை உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுத்தேன். ஆனால் ஒருத்தர் தான், அதுவும் யாராவது வாங்க, உங்கள் பிரின்சிபாலும் வந்து கேட்ட பிறகு அப்புறம் ஒருத்தர் வந்தாங்க. ஆனால் அவங்கள பாராட்டுறேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடை அச்சம், அங்கே போனோம்னா இவன் பாட்டுக்கு இங்கிலீஷில், அவர் தான் அவர் பொங்குக்கு இங்கிலீஷில் பேசிட்டு போனார், இவன் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அது சொல்ல முடியாமல் எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சு அப்படின்னு தானே உட்காந்துருந்தீங்க. அந்த தடை அச்சம் இல்லை இல்லை உங்களுக்கு இல்லை, நான் இப்போ உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்கிறேன். வந்தவங்க இருந்தாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் தடையாக இருப்பது, அச்சம் என்ன ஏது இதெல்லாம் விட்டு வந்தாதான் அந்த சீட்டில் வந்து உட்கார முடியும். சரியா? அனைவருக்கும் வணக்கம். அஸ்வர்ணிகா ஃப்ரம் 3rd BSc கெமிஸ்ட்ரி. டக் நிறைய பேசியிருக்கேன், நான் டக்குன்னு பேச சொல்லும்போது என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, பதட்டம் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் பற்றி இதுவரைக்கும் நான் கற்றுக்கிட்டது வேணால் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். அதாவது நம்ம திரைப்படத்தில் பார்த்துருப்போம்ல, இந்த உலகம் நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்காது, நீ ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும். அதனால எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. அந்த மாதிரி சாதனை படித்தவங்க வந்து, நான் ஜெயிச்சிட்டேன், இதனால் நான் ஜெயித்தேன் அப்படின்னு அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரிக்கும் நன்றி. நம்மளுக்காக இவங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி வந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிற இந்த டிக்னிட்ரிஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.